வெல்கம் டு மேக் மீடியா. நான் வெற்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சிங்கிள் யூஎஸ்பியில், அதாவது ஒரே யூஎஸ்பியில் எப்படி மல்டி ஓஎஸை மல்டி பூட்டபிள் ஓஎஸாக மாற்றலாம் நம்ம சிங்கிள் யூஎஸ்பியில் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ சிங்கிள் யூஎஸ்பியில் எப்படி இப்போ விண்டோஸ் லினக்ஸ் மல்டி யூஎஸ்பியாக மாற்றுறது, ரெண்டு மூணு ஓஎஸ் போடுறது, இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ மல்டி டபுள் மல்டி யூஎஸ்பியாக நம்ம சிங்கிள் யூஎஸ்பியில் மல்டி பூட்டபுளாக மாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையானது ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலு, எனி ஐஎஸ்ஓ ஃபைல், லினக்ஸு, விண்டோஸ், ஆண்ட்ராய்டு, ஏதோ ஒரு ஓஎஸ் வேணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து மல்டி பூட்டபுளாக மாற்றுறதுக்கு ஒரு டூல் வேணும். டூல்னு கூட சொல்ல முடியாது, சாஃப்ட்வேர் கூட சொல்லலாம். நம்ம ரூஃபஸ் மாதிரி அதுவும் ஒரு சாஃப்ட்வேர். நேம் பார்த்திங்கன்னா வெண்டாய். அதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் நம்ம பிசிக்கு, ஓகேங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லேயும் லினக்ஸ்லையும் எப்படி பண்ணலான்றது நம்ம பார்க்க போகிறோம். விண்டோஸ்லேயும் பண்ணலாம், லினக்ஸ்லேயும் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரௌசர் கூகுள் சர்ச்சில் வெண்டாய்னு கொடுங்க. வெண்டாய் ஃப்ரீ டவுன்லோடு, ஃப்ரீ தான் அது. வெண்டாய் டூல்ன்றது ஃப்ரீ தான். ஃபஸ்ட்டு வரதே கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வெண்டாய் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு இருக்குது, லினக்ஸ்க்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் விண்டோஸ் சிஸ்டம் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கங்க, லினக்ஸ் சிஸ்டம் தான் லினக்ஸ் கூட டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் பார்த்திங்கன்னா நான் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் வந்து லினக்ஸும் யூஸ் பண்ணுறேன், விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், லினக்ஸ்க்கும் இருக்குது, விண்டோஸ்க்கு இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஜிப் ஃபைலாக இருக்கும், அதாவது கம்ப்ரஸ்ட் ஃபைலாக இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓஎஸ் வேணும், அதாவது எனி ஓஎஸ், லினக்ஸ் ஓஎஸாக இருக்கட்டும், விண்டோஸ் 10, 7, 8, ஆண்ட்ராய்டு ஓஎஸ், எனி ஓஎஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. பார்த்திங்கன்னா விண்டோஸில் நீங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டவுன்லோட் ஃபோல்டரில் வெண்டாயை டவுன்லோட் பண்ணிட்டேன், ஜிப் ஃபைலு. ஸோ ஜிப் ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல், சாரி, எக்ஸ்ட்ராக்ட் ஏர் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு, வெண்டாய் 1.0.31. ஸோ டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஸோ இங்கே வெண்டாய் டிஸ் வெண்டாய் டு டிஸ்க்னு இருக்கும் பாருங்கள், இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி இப்போ எஸ் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ பார்த்திங்கன்னா வெண்டாய் வந்து ஓப்பன் பண்ணிடுச்சு, வெண்டாயோட பாப்அப் விண்டோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃப் ட்ரைவில் தான் என்னோடய சாண்டிஸ்க்கு பென்ட்ரைவர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எஃப் ட்ரைவர் பென்ட்ரைவர் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக பென்ட்ரைவர் செலக்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு வந்து பார்ட்டிஷன் டேபிள் எம்பியான் இருக்குது, ஸோ அதிலே இருக்கட்டும். இப்போ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த டிஸ்க் வில் பி ஃபார்மேட்டட் அண்ட் ஆல் டேட்டா வில் பி லாஸ்ட்ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ அப்படியே எஸ் கொடுத்துருங்க. பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து, அதாவது நம்ம பென்ட்ரைவர் வந்து பார்த்திங்கன்னா பூட்டா, அதாவது பூட் பண்ணுறதுக்கு அதோடய இது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கங்க்ராச்சுலேஷன், வெண்டாய் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு ஆன் த டிவைஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வெண்டாய் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு நம்ம யூஎஸ்பியில், ஓகேங்களா? ஸோ யூஎஸ்பியில் வெண்டாய் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஐஎஸ்ஓ ஃபைல், அதாவது விண்டோஸ், லினக்ஸ், எனி ஓஎஸை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிங்க. அப்படின்னா காப்பி பண்ணிக்கிங்க, ஏதாவது ஒன்று கட் பண்ணிலாம் காப்பி பண்ணி உங்களோட அந்த பென்ட்ரைவரில் வெண்டாயின்ற வெண்டாயின் மாதிரி இருக்கும் நேமு. ஸோ அதில் பென்ட்ரைவரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகேங்களா, அதுதான் நம்ம பண்ண போகிறது. வெண்டாயை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு வெண்டாயை பூட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் அந்த எத்தனை ஓஎஸ் இருந்தாலும் அத்தனை ஓஎஸை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எத்தனை வயசு இருந்தாலும் அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து காப்பி ஆகிட்டுருக்கு, காப்பி ஆகி மூடிட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம பார்த்திங்கன்னா விண்டோஸில் வந்து கொஞ்சம் ஈஸி மெத்தட் தான் நம்ம மல்டி பூட் பண்ணுறது. பட் ஆனால் லினக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வாங்க இப்போ பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லினக்ஸில் எப்படி மாற்றலான்றது பார்க்கலாம். ஸோ நீங்கள் லினக்ஸ்க்கு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க விண்டாயை. ஸோ விண்டாயை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறத ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷனே இல்லையே, ஸோ ஓப்பன் இப் தார்க்கில் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக் ஐக்கான் இருக்கும், எக்ஸ்ட்ராக் கொடுத்துட்றேன். சேம் ஃபுட் டவுன்லோட் ஃபோல்டரில் நான் எக்ஸ்ட்ராக் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக் ஆகிடுச்சு பாருங்கள், வெண்டாய் வந்து 1.3 எக்ஸ்ட்ராக் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பென்ட்ரைவரை இன்செர்ட் பண்ணிவிடுங்க, எனி பென்ட்ரைவர். ஏன்னா நம்ம வந்து மல்டிபூட் சிங்கிள் யூஎஸ்பியில் மல்டிபூட் பண்ணும்போது பென்ட்ரைவ் வந்து ஒரு 6 GB 32 GB பென்ட்ரைவராக இருக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா மல்டி ஓஎஸ் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் வந்து பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிட்டேன். இங்கே நேம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஸ்டிக்குன்னு இருக்குது பாருங்கள், இதுதான் என்னோடய பென்ட்ரைவர், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த யூஎஸ்பி ஸ்டிக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு நேம் ஒன்று இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டிரைவரோட நேம், அதாவது எந்த லொக்கேஷன் சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கும்.
அந்த நேம் நமக்கு முக்கியமாக தேவைப்படும். ஓகேங்களா, நம்ம லினக்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் லினக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னேன். விண்டோஸில் ஈஸி தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ விண்டோ லினக்ஸில் பொறுத்து லினக்ஸில் தான் இப்போ நான் காட்டுறது. லினக்ஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த யூஎஸ்பிக்கு உண்டான டிரைவரோட நேம் வந்து நமக்கு முக்கியமாக தேவை, தெரியணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நிறைய பேர் அதாவது சிஸ்டம் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவங்களுக்கு இந்த யூஎஸ்பியோட டிரைவரோட நேம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, நீங்கள் வந்து சிஸ்டமில் ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதாவது உங்கள் பிசியில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னா, அந்த ஹார்ட் டிஸ்கோட நேம் பார்த்திங்கன்னா /dev/sda இருக்கும். sda இருக்கிறது ஹார்ட் டிஸ்க்கு. எக்ஸ்ட்ரா நீங்கள் பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா /dev/sdb இருக்கும். ஸோ அதுதான் sda sdb. நீங்கள் டியூல் ஹார்ட் டிஸ்க்கு சிங்கிள் பீஸில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க்கு sdaன்னு கூட வரும், இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கு sdbன்னு இருக்கும். மூணாவதாக நீங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து sdcன்னு வரும். ஓகேங்களா. ஸோ நான் வந்து லினக்ஸ் யூஸர்ன்றதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து லினக்ஸில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கு வந்து லினக்ஸில் வந்து இன்னும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிபார்ட்டர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வேணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம லினக்ஸில் ஈஸி தான். உங்கள் டெர்மினலில் sudo apt install gparted கொடுங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு லாகின் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா gparted வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா gparted ஆல்ரெடி இன்ஸ்டால் வந்துருச்சு. ஸோ இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா gparted இன்ஸ்டால் ஆகிடும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபார்ட்டோட இன்ஸ்டால் ஆன ஜிபார்ட்டோட ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதுக்கு வந்து லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அத்தென்டிகேட் கொடுங்க. பார்த்தீங்கன்னா ஜிபார்ட்டட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், இதில் தான் நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்கு எல்லாமே காட்டும். நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க், ரெண்டு ஹார்ட் டிஸ்க், மூணு ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராப் டவுனாக காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது sdaன்னு இருக்கும், ரெண்டாவது sdbன்னு இருக்குது, மூணாவது sdcன்னு இருக்குது. sdc தான் நம்ம பென்ட்ரைவர். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் காட்டும். ஓகேங்களா, sdaன்றது ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, sdbன்றது ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, sdcன்றது ஒரு ஹார்ட் டிஸ்க்கு. இதுவும் ஒரு ஸ்டோரேஜ் தானே பென்ட்ரைவரும், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான் கணக்கு காட்டும். sdc /d/sdc இருக்க பாருங்கள், இதுதான் என்னோடய பென்ட்ரைவ். இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். sdc தான் ரொம்ப முக்கியமாக தேவை. sdb sdaன்றது என்னோடய ரெண்டு ஹார்ட் டிஸ்க்கு, நான் சிங்கிள் பிசியில் டியூல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது ரெண்டு விட்டுருணும், நம்ம பென்ட்ரைவர் மட்டும்தான் நமக்கு தேவை. ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க, /dev/sdc. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ஃபைல் மேனேஜரில் என்னோடய யூஎஸ்பி வந்து யூஎஸ்பி ஸ்டிக்குன்றது தான் இருக்கும். இங்கே வந்து நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஓகேங்களா. ஸோ பார்ட்டிஷன் எடிட்டரில் தான் நம்ம போய் பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா. பார்ட்டிஷன் எடிட்டர் ஜிபார்ட்டர் நம்ம லினக்ஸில் ஜிபார்ட்டர் மூலமாக போய் பார்க்கணும், அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஸ்டிக்குன்றது. நம்ம வென்டை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நேம் பார்த்தீங்கன்னா வென்டைன் மாறிடும். ஓகேங்களா. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், வென்டாய் ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த வென்டாய் டிஸ்க்குன்னு இருக்குது பாருங்கள். ஸோ வென்டாய் டிஸ்க், அதாவது இந்த வென்டாய் டிஸ்க் ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம யூஎஸ்பியில் ரன் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு இதோட நேமை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு இந்த வென்டாய் ஃபோல்டருக்குள்ளே, அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கிற வென்டாய் ஃபோல்டருக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் டெர்மினல் கொடுங்க. இந்த லொக்கேஷனில் டெர்மினல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ இந்த டெர்மினல் என்ன பண்ணுறீங்கன்னா, sudo ஒரு ஸ்பேஸ் விட்டு sh-னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த ventai2disk.sh அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு -i கொடுங்க. ஐ கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு /dev/sdc. ஸோ sdc தான் என்னோடய பென்ட்ரைவர். நான் ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜிபார்ட்டில் காமிச்சிருந்தேன், sdc தான் என்னோடய பென்ட்ரைவர்னு சொல்லிட்டு. ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. இப்போ லாகின் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. கண்டினியூவுக்கு y கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. அகைன் பார்த்தீங்கன்னா ஆல் டேட்டா டு டிஸ்க்குன்னு சொல்லிட்டு வருது, ஆல் த டேட்டா அந்த டிஸ்க்குன்னு சொல்லிட்டு வருது, வில் பி லாஸ்ட்னு சொல்லிட்டு வருது. ஸோ பரவாயில்ல, ஒய் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. பார்ட்டிஷன் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு, எம்பிஆர் பார்ட்டிஷன் ஸ்டைலில் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் க்ரியேட்டட் பை சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ வந்து அதோடய ஸ்கிரிப்டை வந்து ரைட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு, நம்ம வென்டாய் வந்து நம்ம யூஎஸ்பியில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே பாருங்கள், யூஎஸ்பிசி ஸ்டிக்கை வந்து என்னோடய நேம் பார்த்திங்கன்னா வென்டைன் மாறிடுச்சு. நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சேன்னா இதோட நேம் பாருங்கள், யூஎஸ்பி ஸ்டிக்குன்னு இருக்கும். நம்ம ஸ்கிரிப்டை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வென்டைன் மாறும் சொல்லிட்டு சொல்லியிருந்தா பாருங்கள், வென்டைன் மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வென்டைன் மாறிடுச்சு இல்லை, இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ விண்டோஸில் சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை காப்பி பண்ணிக்கிங்க, கட் பண்ணிங்க இல்லைனா காப்பி பண்ணிங்க, எது வேணாலும் பண்ணிவிட்டு. ஸோ அந்த வென்டை ஃபோல்டருக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ பேஸ்ட் பண்ணுறது தான் நமக்கு வேலை. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மட்டும் ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் தான் காப்பி ஆகிருக்கு, ரெண்டாவது ஏன் காப்பி ஆகலன்னு தெரியலையே. ஸோ ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுக்கலாம். ஸோ இந்த ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்கிற இடம் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன், இதுதான் எனக்கு காப்பி ஆக மாட்டேங்குது ஏன்னு தெரியல. சரி ஓகே, பரவாயில்ல, நமக்கு வந்து இருக்கிறது போதும். ஓகேங்களா? ஸோ வென்டைல் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைலை காப்பி பண்ணிவிடுங்க, காப்பி இல்லை கட் பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிவிடுங்க, அது உங்களோட சாய்ஸு. ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பென்ட்ரைவரை, நீங்கள் பூட்டபிள் யூஎஸ்பி மாற்றின பென்ட்ரைவரை இன்சர்ட் பண்ணிவிட்டு சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் கொடுக்குறேன், ரீஸ்டார்ட். ஸோ நீங்கள் விண்டோஸில் லினக்ஸில் எதில் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு சிஸ்டம் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு உங்களோட சிஸ்டம் ஆன் ஆகிட்டுருக்கிறப்போ உங்களோட பூட் மெனு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னோடய பூட் மெனு பார்த்தீங்கன்னா F10. ஸோ நான் F10 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சேன் டிஸ்க், அதான் என்னோடய பென் ட்ரைவர். ஸோ அதில் கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் வென்டைன் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ வென்டைன் வந்துருக்கு பாருங்கள். ஸோ நம்ம அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம லினக்ஸில் அதாவது பென் ட்ரைவரில் காப்பி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ் மின் 20 வந்துருச்சு. ஸோ வந்து கேடி நியான் வந்து நான் அதுவும் ஓஎஸ் வச்சுருந்தேன், அது வந்து நான் காப்பி பண்ண காப்பி ஆகலை, அது காப்பி ஏதோ எரர் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வச்சுருக்கிற ஓஎஸ் எத்தனை ஓஎஸாக இருந்தாலும் உங்கள் பென்ட்ரைவரோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி எந்த 16 GB பென்ட்ரைவர் எந்த பார்த்திங்கன்னா லினக்ஸ் மின்ட் ஓஎஸை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஓஎஸ் கிட்ட நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், 2 GB தானே லினக்ஸ் மின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பென்ட்ரைவரில் போட்டுட்டு ஜஸ்ட்டு இங்கே வரும்போது நீங்கள் என்ன ஓஎஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுமோ அந்த ஓஎஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ஓஎஸுக்குள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா ஓஎஸ்க்குள்ளே என்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க பாருங்கள், லினக்ஸ் மின்ட்டு வெல்கம் டு லினக்ஸ் மின்ட்டுன்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்துடும், அதுக்கு மேலே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து சிஸ்டம் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து சிஸ்டம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டம் ஆன் பண்ணிட்டேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வென்டை மூலிமா நம்ம மல்டி பூட் யூஎஸ்பியாக மாற்றுறது, சிங்கிள் யூஎஸ்பியில் மல்டி பூட்டாக மாற்றுறது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சிங்கிள் யூஎஸ்பியில் எப்படி மல்டி பூட்டபிள் யூஎஸ்பியை மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோ சந்திப்போம்.